எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்வி சேகர் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு விசிட் திஸ் பிளேஸ் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன்ஸ் திஸ் ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் சவுத் இந்தியா அண்ட் ஐ விஷ் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஓவரால் ஸ்டடிங் ஹியர் லேர்னிங் மோர் தேன் ஸ்டடிங் தே ஆர் லேர்னிங் தி கிராஃப்ட் பிகாஸ் இன்றைக்கி வந்து பசங்க படிக்கிறதே எதுக்குன்னா சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு சம்பாதிக்கணும் அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல பையன் கிடைப்பாங்க லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா அந்த அந்த ஏர்னிங் ஆல்ஸோ கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் அப்புறம் தேர்ன் மோர் அண்டு அங்கே எங்கேயாவது கொண்டு போய் ஒரு சுவாமிஜிக்கிட்ட கொடுத்து ஐ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்டை அப்படிம்பாங்க அது அதுக்கு பதிலாக வி ஃபார் யுவர் ஆப்டிடியூட் என்ன இருக்கோ வாட் இஸ் யுவர் பேஷன் அந்த பேஷனுடைய அந்த எஜுகேஷன் இருந்ததுன்னா லைஃப் ஃபுல்லாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் வந்து திஸ் ப்ராட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அண்ட் ஃபவுண்டர் சேர்மன் ராமநாதன் அது வந்து அவருடைய யுனீக் ஐடியா அது அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மை பிளெஸ்ஸிங்ஸ் டு ஹிம் பிகாஸ் எப்போதுமே ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படிங்கிறதுக்கு என்றைக்குமே ஒரு பெரிய பேர் உண்டு நான் வந்து நிறைய விஷயத்தில் ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஐ டிட் த ஃபஸ்ட்டு ரேடியோ கமர்ஷியல் இன் விவித் பாரதி ஐ டிட் த ஃபஸ்ட்டு டெலிவிஷன் சீரியல் இன் தமிழ்நாடு தூர்தர்ஷன் ஐ காட் பெஸ்ட்டு ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் அவார்டு ஃபார் கண்டினியூஸ்லி த்ரீ டைம்ஸ் ஆல் இண்டியா பெஸ்ட் ரேடியோ அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அவார்டு ரேப்பா அவார்டு அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் அது வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் தென் மை நேம் இஸ் இன் லிம்கா புக்கார் ரெக்கார்ட்ஸ் ஃபார் த்ரீ டைம்ஸ் அது மூணு தடவை இருக்குது ஃபஸ்ட்டு டைம் வந்து எஸ் வி சேகர் மீட்ஸ் எஸ்வி சேகர்னு பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன் தூர்தர்ஷனில் நானே என்னை இன்டர்வியூ பண்ணுவேன் அப்போது வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியம் பட் இப்போது வந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட உட்காந்துக்கிட்டு இன்னர் வேறு ஆடுக்கு கூட வந்துடுறாங்க அது ஒன்றும் இப்போ இருக்கு டெக்னாலஜிஸ் அப்போது ஐ ரெக்கார்டட் ரஜினிகாந்த்ஸ் வாய்ஸ் நான் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணேன் அவ்காஸ் அவர் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் அவருடைய படம் அபூர்வ ரகங்கள் போது என் ஸ்கூட்டர் ஆயிஷ்ட் வந்து என்னுடைய ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் வச்சு பண்ணினோம் அப்போல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் மார்க் பண்ணிக்கணும் ஒரு கேப் கேப் இருக்குன்னா ரெண்டாயிரவா பென்சில் மார்க்கர் பென்சிலில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி யோ டு மேக் ஜாயிண்ட் தப்பாக போச்சு இப்பு போயிடும் இச் போயிடும் ஆ போய்டும் அப்புறம் அந்த ஆ எங்கன்னு தேடணும் அந்த மாதிரி இப்போது எல்லாம் டெக்னாலஜி ஒரு ஃபோர் லைன் பிடிச்சி போச்சுன்னா அந்த லைனை யூ கேன் கட் அண்ட் பேஸ்ட் இன் ஸோ மெனி பிளேஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் டெக்னாலஜி இப்போது பெருசாகிச்சு அந்த பீரியடில் பண்ணுறது இட் வாஸ் ஸோ ஒரு சேலஞ்சிங் ஜாப் அப்போது அது மாதிரி இப்போ ஐ ஐ ஐ ஆல் த வெரி பெஸ்ட் டயர்ட் ஆகக்கூடாது லேர்னிங்கில் டயர்டே ஆகக்கூடாது சரி இப்போது என்னுடைய கிராண்ட் டாட்ரை வந்து நைன் இயர்ஸ் ஓல்டு இஃப் ஷி டீச் மீ சம்திங் நான் அதை கேட்டுட்டால் எனக்கு நல்லது நோ நோ நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா நான் வந்து ஐ ஐ க நாட் வாட் சே அப்டேட் பண்ண முடியாது டெக்னாலஜியோடு

காட்ஸ் ஃபெய்த் அந்த ஃபெய்த் இருக்கணும் ஓ நீங்கள் எந்த ரிலீஜனாக வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த ஃபெய்த் அந்த காட்ஸ் ஃபெய்த் இருக்கணும் அப்போ தான் அது வந்து வீட்டில் கிவ் தி அந்த ஃபுல் பவர் கிடைக்கும் ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் தர் லைஃப்